தியேட்டர்லையும் தேவை. யாருக்கு தேவை? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தேவை, விஜய்க்கு தேவை, அஜித்துக்கு தேவை. அதாவது ஓப்பனிங் மாஸ் உள்ள ஹீரோக்களுக்கு தான் தேட்டர். ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து மிக பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மாஸ்டரை கூட ஓடிடி கொண்டு வந்து வெளியிட வைக்கும். அதை எடுத்து முடிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு நாள் தான் அவங்க வச்சிருப்பாங்க தேட்டருக்காக? ஏன் தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே ஜோதிகா? ராஜராஜ சோழன் தஞ்சை கோயிலுக்கு பண்ண பெயிண்டிங் தப்பு, தாஜ்மஹாலுக்கு பண்ற செலவும் தப்புன்னு சொல்ல சொல்லுங்க. பிஜேபியில யாரும் ஒரு சிறந்த நடிகை பரம்ங்கிற ஒண்ணுல நீங்க வந்து நல்ல விஷயங்களை செய்றீங்க, திரு சூர்யா அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. பட் நீங்க உங்க லிமிட்டேஷன் என்ன? இந்த ஊரடங்கு வந்துட்டு தளர்த்தினாலுமே கூட இந்த சினிமாக்கள் வந்து தியேட்டர்கள் ஓப்பன் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ஓடிடி வந்து ஓப்பன் பண்ணுறதா, ஐ மீன் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஸ்வரூபம்னு கமல் சார் வந்து படம் பண்ணும்போது விஸ்வரூபம் பார்ட் ஒன்ல பெரிய பிரச்சனை பண்ணாங்க. பார்ட் பார்த்தா அவர் பிரித்தாங்க, அரசாங்கமும் வேற இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அவரை பார்ட் பார்த்தா பிரித்தாங்க. அப்புறம் நொந்து ஊற விட்டு போற அளவு பாவம் அவர் பேட்டி கொடுத்தாரு. அப்போ அவர் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு அப்போ டிடிஹெச் இருந்தது, அதில் நான் படத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் புள்ளி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி படத்தை தேட்டர் கொண்டு வந்தார். ஸோ இங்கே என்னென்னா, டெக்னாலஜி ஒவ்வொரு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், மாற்றம் என்பது மாறாது. நீங்கள் மாற்றத்தை ஒத்துக்கலைன்னா நீங்கள் குற்றவாளி ஆகிங்க. இன்றைக்கி இது ஒரு மாற்றம். இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறாங்க, இவங்களுக்கான என்டர்டெயின் வேணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி திரையரங்குகள் இந்த வருஷம் அக்டோபரில் வெளியாக திறப்பாங்களா, இல்லை அடுத்த வருஷம் திறப்பாங்களா, இல்லை அடுத்த வருஷம் கொரோனா? ஏன்னா நமக்கு பெரிய டேஞ்சரே, என்னுடைய அறிவுக்கு நவம்பர் டிசம்பரில் தான் கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து வெயிலில் கம்மியாகவும் வெயில் இல்லாத காலகட்டங்களில் அது அதிகமாகவும் அந்த தாக்கம் இருக்கும். இது ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே இறைவனோட அருளில் இது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம தப்பிச்சோம். ஒருவேளை அங்கே இங்கே அது ஸ்ப்ரெட் ஆகி இருந்ததுன்னா நம்மளுடைய அந்த என்ன வின்டர் பீரியடில் இது பல மடங்கு வந்து ஹெவியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடாது, இறைவனாரில் அது வரக்கூடாது. ஒருவேளை வந்ததுன்னா தியேட்டர்கள் திறப்பது என்பது சாத்தியம் இல்லாமல் போயிடும். சரி, சாத்தியமே இல்லாமல் இருக்கும்போது சாத்தப்பட்ட வீட்டில் இருக்கிறவனுக்கு எது என்டர்டெயின்? இதுதான் என்டர்டெயின். இப்போ டிவிக்களில் நம்ம உங்களை மாதிரியான மீடியாக்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் என்டர்டெயின் தான். அதே மாதிரி தான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த சினிமாவை கொண்டு போய் மக்களை சேர்க்கணும். நாங்கள் கரை சேர்றது அப்புறம், நாங்கள் போட்ட காசை எடுக்கிறதுக்கு கரை சேர்றதுன்றது ஒன்று, ஆனால் நாங்கள் எடுத்து வச்ச பொருள் மக்களை போய் சேரணும்ல. அதுக்கு வந்து ஓடிடி தான் கரெக்டான பிளாட்ஃபார்ம். நாங்கள் திரும்பி தேட்டருக்காக வச்சு காத்துட்டு இருக்க முடியாது. பல ஆயிரம் கணக்கான தயாரிப்பாளர்கள் பணத்தை போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காத்துட்டுருக்காங்க. அவங்க பிளாட்ஃபார்முக்கு வர நிலைமையில் இருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு அதில் ஓரளவுக்கு நல்ல படங்கள் எடுத்த நல்ல ப்ரொடியூசர்ஸுங்க பிளாட்ஃபார்முக்கு போகாமல் இருக்கணும்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் அவர்களை பாதுகாக்கும். அதனால் இந்த ஓடிடியை தவிர்க்கணுன்றது நீங்கள் நினச்சா கூட முடியாது. எப்படி கொரோனா உங்களால் இனிமேல் கையில் பிடிக்க முடியுமா? கொரோனாவை நான் பிடிச்சிக்கிறேன் அது மாதிரி. அதனால் ஓடிடியை நீங்கள் வரவேற்று இது கூட எப்படி நீங்களும் சேர்ந்து டிராவல் பண்ணலான்னு தான் பார்க்கணுமே தவிர, இதை நான் தடுத்து நிறுத்துவேன் ரெட்டு போடுவேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் இருக்கிற சென்னையே நீங்கள் ரெட் அலாட்டில் இருக்குது. நீங்கள் சினிமாவுக்குல சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு ரெட்டெல்லாம் போகிறதெல்லாம் இனிமேல் இறைவன் வந்து இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தது அப்படிலாம் நீங்கள் பண்ணதுனால தான், நான் வந்து சர்வாதிகாரமாக அதை சொல்லுவேன் இதை செய்வேன் சொன்னதுனால தான் இந்த கொரோனா. இனிமேல் அதை பண்ணாதீங்க, புரிஞ்சிங்க? அவங்களும் பாவம் படம் போட்டு உட்காந்துருக்காங்க, நீங்களும் தேட்டர் கட்டி வச்சுருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து நீங்களும் ரன் பண்ணணும், நியாயம்தான். ஆனால் அதுக்காக நான் நீ சார் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன எனக்கு வான்னு சொல்லாதீங்க. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு திங்க் பண்ணுங்கள். ஏன்னா திரையரங்குகள் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கோயில். நான் நிறைய படங்களை பார்க்க தேட்டரில் படம் பார்த்தா நான் வளர்ந்தேன், ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷன் தேட்டருக்கு போகலை. யூடியூப்லேயே அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிறான். இன்றைக்கி டைரக்ட் பண்ண வர பையன் யூடியூப்லவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட வந்து அருமையாக படம் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகி போச்சு. தேட்டர் தேவைப்படும். அதனால் தியேட்டர்களும் தேவை. யாருக்கு தேவைன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தேவை, விஜய்க்கு தேவை, அஜித்துக்கு தேவை. அதாவது ஓப்பனிங் மாஸ் உள்ள ஹீரோக்களுக்கு தான் தியேட்டர். நீங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் மாஸ் உள்ளவங்களுக்கு தான் மால் தருவீங்க.
இல்லைங்களா? எங்களை மாதிரி சின்ன ஆளுங்களுக்கு சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த மாலும் தரதே இல்லை. மாலில் தேட்டரும் தரதில்லை, மாலில் கலெக்ஷன் ஆச்சுன்னு மாலும் தரதில்லை. அதனால் இந்த மாற்றத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதோட சேர்ந்து ட்ராவல் பண்ணாதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைன்னா சினிமா உங்களை விட்டு விலகி போயிடும். ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து மிக பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுக்கும் எதிர்காலத்தில். ஏன்னா ஜியோ வந்து இந்த ஓடிடி அந்த மொபைல் சர்வீஸில் ரொம்ப ஃப்ரீ நிறைய கொண்டு வர போகிறாங்க. அப்போ என்னென்னா அவங்களுக்கு நிறைய என்டர்டெயின் தேவைப்படும். அவங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் காலம் மாஸ்டரை கூட ஓடிடிக்கு கொண்டு வந்து வெளியிட வைக்கும். நமக்கு தெரியாது, படம் எடுத்து முடிச்சு வச்சுருக்காங்க, எவ்வளோ நாள் தான் அவங்க வச்சுருப்பாங்க தேட்டருக்காக. இது எதையுமே நமக்கு சாத்தியம் கிடையாது. ஏன்னா கொரோனா நம்ம கையை விட்டு போயிடுச்சு. நான் வந்து சட்டம் போடுறேன், நான் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு இன்றைக்கி வந்து யாருமே சொல்ல முடியாத ஒரு நிலையை கொரோனா கொண்டு வந்துருச்சு. அதனால் இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது தான் இப்போ புத்திசாலித்தனம். இதை எப்படி தேட்டருக்காரங்க ஓடிடின்னு வந்துருச்சு அதுக்கு போயிடுவாங்க, இவங்களோட எப்படி நம்ம இணக்கமாக இந்த சினிமாவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படிங்கிறத கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் நீங்களும் இந்த இதில் ஜோனரில் ட்ராவல் பண்ணுவீங்க. இல்லைன்னா நீங்கள் தனியாக சினிமா தனியாக அப்படின்னு விலகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. பூதாகரமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜோதிகா அவங்களுடைய இஷ்யூ தான். ஆனால் பலரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேச்சில் வந்து ஒன்றும் தப்பு இல்லையே, அவங்க வந்து இதுக்கு செய்கிற மாதிரியே நீங்கள் வந்து படிப்புக்கும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குடும்பத்தரசியாக சிவகுமார் வீட்டில் போயிட்டு இல்லத்தரசியாக வாழ்றதுங்கிறது இயலாத காரியம். அதையும் சரியாக பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தில் இருக்க ரெண்டு ஹீரோக்களுக்கு சவால் விட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த அந்த தவம். இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா இதில் பிஜேபியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபிக்கு மட்டும் உரிமை கிடையாது. நீங்கள் ராஜராஜ சோழனை யாருமே பேசக்கூடாது, யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. ஏன்னா தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கு என்னங்க அடையாளம் இருக்குது? என்ன அடையாளம் தமிழ்நாட்டில் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு புத்திசாலித்தனமாகவும் இவ்வளவு தூர பார்வையிலையும் என்னுடைய மூதாதையர்கள் இருந்தாங்கன்றதான் எனக்கு பெருமை. வேற எது இருக்கு எனக்கு? ராஜராஜ சோழனுடைய அந்த கட்டடத்தை தவிர வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதனால அதை நீங்க வந்து யாராக இருந்தாலும் அதுல கை வைக்கவே கூடாது. அது என்னோட பெருமை. அது ஏன் தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது தப்புன்னு சொல்ல வேண்டியதானே ஜோதிகா? சொல்ல வேண்டியதானே? எதுக்கு தாஜ்மஹாலுக்கு செலவு பண்றீங்கன்னு கேட்கறது சொல்லுங்க. கேட்டுருவாங்களா? அவங்க கேட்க முடியாது. ஏன்னா அது உலக அதிசயம். நீங்க சொல்றீங்க இது உலக அதிசயம் கிடையாது, உலகமே மிரண்டு இது எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாம ஒரு உருவாக்கின ஒண்ணுன்னு சொல்லி பிரமிப்பா இருக்கிறத உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க 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 தான் தமிழை போய் சேருவான். அதுக்கு செலவு பண்றதுல என்ன தப்பு? நான் தயவு செய்து எனக்கு ஜோதிகாவை பிடிக்கும், அது வேற விஷயம். ஜோதிகா உடனே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க, இது முடியும். ராஜராஜ சோழன் தஞ்சை கோயிலுக்கு பண்ண பெயிண்டிங் தப்பு, தாஜ்மஹாலுக்கு பண்ற செலவும் தப்புன்னு சொல்ல சொல்லுங்க. பிஜேபியில யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரே பார்வை பாக்குறாங்க. ஆஸ்பத்திரியும் ஆஸ்பத்திரி தான் மெயின்னு அவங்க நினைக்கிறாங்கன்றது அந்த பார்வைக்கு நம்ம வர முடியும். நீங்க அப்படி சொல்ல முடியாது. என்ன அது வேற, அங்க நீங்க வாயை திறக்க முடியாது. 1000 பேர் நேரம் உங்க வீட்டு முன்னாடி வந்து நிற்பான். அதனால உங்க வேலை என்ன? நீங்க ஒரு சிறந்த நடிகை, பொது தொண்டு ஓகே அறங்கிற ஒண்ணுத்துல நீங்க வந்து நல்ல விஷயங்களை செய்றீங்க. திரு சூர்யா அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு, சிவகுமார் சார் செய்கிறாங்க, கார்த்திக் செய்கிறாரு, அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் உங்கள் லிமிட்டேஷன் என்ன? இப்போ நான் வந்து என்னை வந்து பேட்டி கேட்குறீங்கன்றதுக்காக நான் எதை வேணால் பேச முடியாது இல்லைங்களா? ஏன் கியூபா வந்து அமெரிக்கர்களை எதிர்த்து நிற்கக்கூடியதுன்னா ரெண்டு விஷயத்த அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஒன்று படிப்பு ஃப்ரீ, ரெண்டாவது வந்து மருத்துவம் அங்கே ஃப்ரீ. ரெண்டுமே மனிதன் வாழ்வுக்கு அதுவும் இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப மருத்துவம் ரொம்ப முக்கியம். அதனால் மருத்துவத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னது ரொம்ப வரவேற்க ஒன்று. ஆனால் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெரிய கோயிலுக்கு போய் செலவு பண்ணுறீங்கன்னு அந்த கோயிலை குறிப்பிடலைனா கூட, ராஜராஜ சோழனை குறிப்பிடலைனா கூட, தஞ்சாவூருக்கு நான் ஷூட்டிங் போயிருந்தேன்னு போனால் வேறு எந்த கோயிலை நீங்கள் சொல்லுவீங்க? அங்கே இருக்க தர்காவை சொன்னீங்கன்னு சொல்லலாமா? முடியாது இல்லை. அப்போ அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் வந்துருச்சு. இது வரைக்கும் நீங்கள் இந்துக்கள்னு தனியாக நீங்கள் எதை வேணால் பேசுகிறீங்க கம்னு இருந்தாங்க. இப்போ ஒட்டுமொத்த இந்துக்களும் வந்து எதை நீங்கள் தப்பாக பேசினாலும் கேட்க ஆரம்பிச்சாச்சு. அதில் பிஜேபி மட்டும் கிடையாது, நானும் இருக்கேன். என்ன மாதிரி கோடிக்கணக்கான இளைஞர்கள் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒருவேளை அது இன்னும் பூதகரமாக போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த எண்ணத்தில் பேசலைன்னா அந்த அம்மா ஒரு ட்வீட் பண்ணுறதோ, நான் என்றுமே இந்துக்களையோ இல்லை இந்துக்கள் தமிழர்கள் செய்த சாதனையை ஜோதிகாவை பெரிய நடிகையாக்குனது தமிழ் தானே. நீ இந்தியில் தானே இன்ட்ரடியூஸ் ஆனீங்க, என் குரு பிரியதர்ஷன் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு.
தமிழ் தானே உங்களுக்கு பெரிய ஆக்கிச்சு. அப்ப தமிழனுக்கு தான் தெரியும் எதுகிட்ட திறமை இருக்கு, எதை பெருசாக்கணும் தமிழனுக்கு தெரியும். உங்களை பெருசாக்கின மாதிரி தஞ்சை கோயிலை என்னுடைய மூதாதையை பெருசாக்கி வச்சிருக்காரு. அவரை நாங்க பாராட்டிக்கிட்டே இருப்போம், உங்களையும் பாராட்டு.